இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஆக்டிவ் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் 10 இன்ச்சு மற்றும் 12 இன்ச்சு சப்வூஃபருக்கு சப்வூஃபர் டியூப் செய்கிறதுக்கோசரம் 12 இன்ச் பைப்பு 2 பிட் எடுத்துருக்குங்க. 1 2 அடியிலையும் 1 2.5 அடியிலையுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் 2 நல்லா ஒட்டி ஒன்னோட ஒன்றா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக சுற்றி விட்டு மேலையும் கீழேயும் மார்க் பண்ணிக்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பேப்பர் கீழே மேலே இறக்கி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங்கில் அறுத்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போயிட்டு பைப் ஒரே நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அறுத்து விட்டு அளவு எடுக்கிற பாருங்கள், 12 இன்ச் பைப்புங்க. அடுத்து வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 இன்ச்சில் இருக்குங்க. இது வந்து 10 இன்ச்சு சப்வூஃபர் டியூபுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் டியூபுக்கு அதே 12 இன்ச் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 இன்ச்சு நீளத்தில் நான் அறுத்து எடுத்துக்கிட்டேங்க. 30 இன்ச்சு வாங்கினாங்க, அது சைடு கிராஸ் போக 28 இன்ச்சு வருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 இன்ச்சு சப்வூஃபர் டியூபுக்கு இந்த மாதிரி ஃப்ளைவுட் அல்லது இந்த பிவிசி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட் கடையிலே கிடைக்குங்க. 4-5 கடையில் விசாரிச்சிங்கன்னா ஏதோ ஒரு கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்குங்க. வாங்கி பைப்புடைய உள் ரவுண்டுக்கு 2 ரவுண்டு அறுத்துக்குங்க. அறுத்து ஒன் சைடு மட்டமாகவும் அறுத்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் உள்ளே தள்ளி ஒட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22.5 சென்டிமீட்டரில் உள்காடி வெட்டிக்குங்க. போட்டுட்டு ஃப்ளக்ஸ் குயிக் அப்ளை பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரூ போட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் பைப்பில் 12 இன்ச் ஸ்பீக்கர் உட்காராது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு முன்னாடியும் பின்னாடி ஒரு 3 இன்ச்சுக்கு நல்ல கம்மியான நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பைப்பை விட அகலமான ஒரு எவர்சிவர் பக்கெட்டை உள்ளே நுழைச்சி நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தண்ணீர் விட்டு ஆற விடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குலவையாக பெருசாகிடுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா உள் ரவுண்டு 13.5 இன்ச் இருக்குங்க. அதே மாதிரி பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கோசரம் பேக் சைடும் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த மாதிரி நல்லா ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஆகிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெளி ரவுண்டு ஒரு 310 mm, உள் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 275 mm ஸ்பீக்கர் காடிக்கு ஒரு ரிங் அறுத்து அது சைடில் குலவை அடித்து டேப் இருக்கிற மாதிரி இந்த பைப்பில் கரெக்டாக உட்கார வச்சு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டுக்குங்க. நீங்கள் ஃப்ளைவுட்லேயும் இதே மாதிரி தான் அறுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சீட் வந்து பார்த்திங்கன்னா 1-4 கடையில் விசாரிச்சிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி சீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடு அதே மாதிரி ஒரு சீட் போட்டுவிட்டு அதுக்கு ஏர் காடியாக அறுத்துக்குங்க. 10 இன்ச்சு பைப்புக்கு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிட்டு ரெக்சன் கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் கொட்டுற பிளாக் கலர் மேட் கிளாத் கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2.5-3.5 அளவில் வெட்டி விட்டு நல்லா பேஸ்ட் பைப்லேயும் அதுலேயும் எஸ்ஆர் பேஸ்ட் அப்ளை பண்ணி கொஞ்சம் காய விட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் குலவாக இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-2 இன்ச்சாக தான் ஒட்டணும். இதுக்கு வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5-3.5 அளவில் ஒரு மேட்டு நல்லா கொஞ்சமாக சுருக்கம் இல்லாமல் தெளிவாக மேட் போட்டு கொஞ்சம் காய விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டு முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சும் பேக் சைடு ஒரு 1.5 இன்ச்சும் துணியை விட்டு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு போட்டு அப்படியே மடக்கி ஒட்டிடுங்க. மடக்கி ஒட்டிட்டு முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருப்பி விட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா நெளிவு சிலிவு இல்லாமல் மடக்கி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்குங்க. இந்த 12 இன்ச்சு சப்வூஃபர் பைப் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி குலவை வச்சு அடிக்கிறதுனால பார்க்குறதுக்கு செம லுக்காக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பேக் சைடு அதே மாதிரி வந்து மேட் சீட் ஒட்டிக்குங்க. இது தெளிவான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய இன்னொரு சேனல் எம்டிபி ஃபிக்சர்லேயும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 இன்ச்சு சப்வூஃபர் டியூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒட்டி விட்டு இதுக்கு பேக் சைடு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவில் உங்களுக்கு ஓரமாக போட்டால் நல்லாயிருக்கும், சென்டரில் போட்டால் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும். நல்லாவே உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏர் கார்டி ஹோல்ஸ் போட்டுவிட்டு அப்படியே முன் பக்கம் திருப்பி விட்டு முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மேட் ஒட்டி விட்டு 2 பக்கமும் பேஸ்ட் அப்ளை பண்ணி உள் ரவுண்டு அறுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு மற்றும் 12 இன்ச்சு சப்வூஃபர் டியூப் ரெடிங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் சீட்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் கிளாத்தோ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வெயிட் நல்லா உழுவும், அதுக்கோசரம் இந்த மாதிரி 2 பாக்ஸ்லையும் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான சப்வூஃபர் பாக்ஸ் ரெடிங்க. இப்போ வந்து 10 இன்ச்சு பாக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி லுக் இருக்குன்னு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது 10 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.